ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நினைத்தார்கள், அப்படி கொண்டாடினார்கள். எனவேதான் பெருமானாரின் மரணம் என்று வந்தபோது, பெருமானாரின் பிரிவு என்று வந்தபோது ஒவ்வொரு சஹாபிகளும் கீழே விழுந்து அழுதார்கள். நாயகத்தின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் காலை பொழுதிலிருந்து சஹாபிகள் தேடுகிறார்கள், பெருமானாரை காணவில்லை காணவில்லை என்று. ஒவ்வொரு சஹாபிகளும் ஓடுகிறார்கள், என் பெருமானாரின் உயிருக்கு ஏதாவது எதிரிகளால் ஆபத்து வந்து விட்டதோ, எதிரிகள் ஏதாவது செய்து விட்டார்களோ என்று சஹாபிகள் ஓடி ஓடி அலைகிறார்கள். நிறைவாக ஒரு தோட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டார்கள். அதே பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது என்ற ஒரு சாபி வயல் வழியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தபோது உனைஸ் ரலியல்லாஹு தஆலா இரு கரத்தை ஏந்துகிறார்கள். இறைவா, இறைவா, நிறைவாக இந்த கண்ணை கொண்டு பெருமானாரை பார்த்தேன், அவர்களின் திருச்சபைக்குத்தான் நான் சென்றேன், அவர்களிடத்திலே போதனைகளை வாங்கி வந்தேன். இப்பொழுது இந்த பார்வை நிறைவாக அவர்களை மாத்திரமே பார்த்திருக்கிறது, இதற்கு பின்னால் எந்த உலகத்தையும் பார்க்க நான் விரும்பவில்லை, இறைவா இந்த பார்வையை பறித்து விடுவாயாக என்று உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையேந்திய அடுத்த கணம் அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டது. பெருமானாரின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டவர்கள், எந்த அளவிற்கு நேசம் கொண்டவர்கள். மஸ்ஜித் நபிக்கு உள்ளால் வருகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்ட போது அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். எழுந்திருந்து சஹாபிகள் சென்று அலி அவர்களே அலி அவர்களே என்று தட்டுகிறார்கள். அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை, நம் கால்கள் எல்லாம் ஊனமாகி விட்டதோ, பேச முடியாமல் அவர்களுடைய வாயெல்லாம் ஊனமாகி விட்டதோ என்று சொல்லும் அளவிற்கு அலியும் கர்ரமல்லாஹு ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் வியர்ந்து பார்க்கிறார்கள். அப்பொழுது வாய் திறந்து சொன்ன அலியும் கர்ரமல்லாஹு, நான் சப்தமிட்டு அழ ஆசைப்படுகிறேன், நான் சப்தமிட்டு அழ பார்க்கிறேன், அதற்கு ஒரு இடம் தேடுகிறேன் என்று சொன்னார்கள். உஸ்மானிபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள், பெருமானாரின் பிரிவை தாங்க முடியாத அந்த தோழர்கள். எப்படி ஒரு சஹாபி வருகிறார், நாயகமே எனக்கு உதவி செய்யுங்கள், பசித்த நிலையில் இருக்கிறேன், என்னிடத்தில் இப்போது எதுவும் இல்லை, நீங்கள் உஸ்மானிபின் அஃபானுடைய வீட்டுக்கு செல்லுங்கள். உஸ்மானிபின் அஃபானுடைய வீட்டின் வாசலில் நின்று, நாயகமே அல்லாஹுவின் ரசூல் அவர்கள் என்னை அனுப்பியிருக்கிறார்கள், உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கிறேன், உஸ்மான் அவர்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னபோது உள்ளிருந்து வெளியிலேயே ஓடி வந்த உஸ்மான் இபின் அஃபான் கை நிறைய பொருட்களை அவருக்கு கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்கள் வாயிலிருந்து என்ன சொன்னீர்கள்? அந்த தோழர் சொன்னார், பெருமானாரின் வீட்டிற்கு சென்றேன், ஏதாவது உதவி தாருங்கள் என்று கேட்டேன், அப்பொழுது பெருமானார் உங்கள் பெயரை சொல்லி கேட்க சொன்னார்கள், அப்படியா, இன்னும் பிடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு போதும், இல்லை திரும்ப சொல்லுங்கள், பெருமானாரின் வாயிலிருந்து உஸ்மான் இடத்தினுடைய வாயிலுக்கு செல்லுங்கள், அவருடைய வீட்டுக்கு வாசலுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, இன்னும் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உஸ்மான் பெருமானார் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னபோது வீழ்ந்து கிடக்கிறார்கள். வீரத்திற்கு பெயர் போன இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிலை குலைந்து வாளை தூக்கி பிடித்து பெருமானார் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் என் வாளால் உன்னுடைய தலையை கொய்துவேன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட வீரம் பெற்றவர்கள், பெருமானாரின் மீது அவ்வளவு அன்பு கொண்டவர்கள், அவ்வளவு பாசம் கொண்டவர்கள். பெருமானாருக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால், பெருமானாருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். ஏன் இத்தனை பேர்களை உதாரணம் சொன்னோம்,